அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அஸ்வத்தாமனை காவலில் எடுத்து விசாரிக்கிறது போலீஸ். ஆந்த்ராம் கொலை வழக்கில் தொடர்புடைய அஸ்வத்தாமனை காவலில் எடுத்து விசாரித்து வருகிறது போலீஸ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகனான அஸ்வத்தாமனை காவலில் எடுத்து விசாரித்து வருகிறது போலீஸ். ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு தொடர்பாக அஸ்வத்தாமனை காவலில் எடுத்து விசாரித்து வருகிறது போலீஸ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். ஆம்ஸ்டாம் கொலை முக்கிய குற்றவாளியாக கைதான ரவுடி நாகேந்திரனுடைய மகனும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வத்தமனை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அஸ்வத்தமனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் கேட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மேஜிஸ்ட்ரேட் முன்பு அஸ்வத்தமன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 7 நாட்கள் போலீஸ் காவல் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 நாள் போலீஸ் காவலில் எத்தனை நாள் வந்து போலீஸ் காவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் தான் முடிவு பண்ணுவார். ஆனால் தற்போது வரை இந்த வழக்கை வந்து தற்போது வரை நீதிமன்றத்துக்கு வரவில்லை. ஆனால் போலீஸ் சார்பில் வந்து அஸ்வத்தமனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. தற்போது அதாவது எத்தனை நாள் போலீஸ் காவல் கொடுக்குறாங்களோ அத்தனை நாள் வந்து போலீஸ் காவலில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த விசாரணையில தான் மென்மேலும் அதாவது யார் யாரெல்லாம் இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எதற்காக இந்த கொலை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தமனிடம் வாக்குமூலம் வாங்க பெற இருப்பதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. முக்கியமான காரணம் அஸ்வத்தமன் இந்த கொலை வழக்கில் எவ்வாறு செயல்பட்டார், யாருக்காக செயல்பட்டார், என்ன காரணம், ஏற்கனவே நிலத்தகரா இருந்தது அந்த காரணம் தானா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீஸ் விசாரிக்கிறது இருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் 7 நாட்கள் போலீஸ் காவல் கேட்கப்பட்டிருக்கிறது. 3 அல்லது 4 நாட்கள் வந்து போலீஸ் காவல் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.